முடிவெட்டும் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய குழந்தை அவங்க. 12 வயது கூட நிரம்பாத அந்த சிறுமி பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில் உயிர் போற அளவுக்கான ஒரு கொடுமை நடந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நாட்டில் நடக்குது, குறிப்பா வட இந்தியாவில் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டிலையும் கிராமங்கள்ல அவ்வப்போது இந்த மாதிரியான அதிர்ச்சியான செய்திகளை வருது. பொதுவா இந்த மாதிரியான பெண் உடல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கு மட்டுமே இந்த அநீதி அதிகமா நடக்கப்படுறதுக்கான என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா பணக்காரர்களும் பெண்கள் தான், ஏழையிலும் பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த இவ்வளவு கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு நடக்கிறது பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் நடைபெறுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கணும் அது? ஏழை எளியவர்களுக்கு கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க சைடு அவங்க பக்கம் நின்று அவங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஆகவே அது சரியில்லை, நாங்கள் அவங்க பக்கமாக நின்று நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. ஏழைகள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் தனித்து விடப்பட்டவர்கள். அது காலகாலமாக 1000 ஆண்டு காலமாக அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் யாராலும் கண்டுகொள்ளப்படாத தனித்து விடப்பட்டவர்களாகவே இருப்பதின் காரணமாக தான் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை பாதிப்பு வருகிற பொழுது அவங்க பக்கம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தான் இந்த மாதிரி அநீதிகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கு. ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படிங்கிறது ஒரு பழமொழியாவே இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல, தமிழ் சமுதாயத்தில் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு. அப்படின்னா ஏழையின் சொல் அதிகாரத்திற்கு வராது, ஏழையின் சொல் கீழே தான் இருக்கும், ஏழையின் சொல்ல யாரும் காதில் போட மாட்டார்கள் என்ற நிலைமை, வர்க்க பாகுபாடு, வர்க்க பாகுபாடுன்னு தான் அதை சொல்லணும். ஆகவே அந்த ஏழைகளை கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை என்பதுதான் நம்முடைய சமூக அமைப்பில் நீண்ட காலமாக 1000 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. அந்த பின்னணியில தான் ஏழை குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு இந்த அநீதி என்பது தொடர்ச்சியாக இழைக்கப்படுகிறது. வசதியானவங்க பணக்காரங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பணம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், அதிகார பலமும் அங்க வந்து சேரும். ஆனா ஏழைகள்னா மாதிரி எந்த வாய்ப்புகளும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுனாலதான் ஏழைகளுக்கு அநீதி என்பது தொண்டு தொட்டு நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அநீதியாகவே இருக்கிறது. அதனுடைய பின்னணியில தான் பெண் குழந்தைகளுக்கான ஆபத்து, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி வரை வந்து ஏழை பெண் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு என்பது வருகிறது. வர்க்க ரீதியான அரசியல் இதற்கு பின்னால் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்க விரிவா சொல்றீங்க. இது பொதுவா உலகம் முழுவதும் ஒரு இருக்கிறவன் இல்லாதவன்கிற அந்த பாகுபாடு தான் அது வெளிப்படுத்துது இந்த மாதிரி சம்பவங்கள்ல. அதை தாண்டி இந்தியா போன்ற நாட்டில் பெண்களை ஒரு பாலியல் பண்டங்களாக பார்க்கின்ற பார்வைக்கு பின்னால் சாதியும் ஒரு அழுத்தமா இருக்கா? சாதியும் அதுக்கு பின்புலமா இருக்கா? சாதி என்பதே அதனுடைய இந்த வர்க்க பாகுபாட்டை வந்து நீட்டித்து வைப்பதற்கான ஒரு அமைப்பு. அதுக்கும் ஒரு 1000 ஆண்டு கால தொடர்ச்சியும் வரலாறும் இருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆகவே சாதி மிக முக்கியமான தன்னுடைய பாத்திரத்தை இந்த மாதிரி குற்றங்கள்ல வகிக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள், இங்கதான் ஏழைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நில உடைமை என்பது கிடையாது, வேறு எந்த விதமான சொத்துக்களும் உடைமை கிடையாது. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியும், தாழ்த்தப்பட்ட பிரிவுலையும் பழங்குடியின பிரிவுலையும் தான் அந்த ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த மக்களை நோக்கி தான் வருகிறது. ஆகவே சாதிக்கு ஒரு மிகப்பெரிய பாத்திரம் என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. சாதியின் பாகுபாட்டின் காரணமாகவும் இத்தகைய குற்றங்கள், கொலைகள் நடப்பது பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். பெண்களை வந்து வன்புணர்ச்சி செய்வது, அவர்களை வந்து ஒரு இரண்டாம் தர குடிகளாக பார்க்கின்ற வக்கிர மனநிலை பொதுவா ஆணாதிக்க மனநிலை, ஆண் புது புத்திங்கிறது பொதுவா. ஆனால் இந்த மனநிலைக்கு பெரும்பாலும் பலியாவது, பெரும்பாலும் நீங்க சொல்வது போல் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் ஒடுக்கப்பட்ட பெண்களாவே இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் இப்பொழுது பாதிக்கப்பட்ட பெண்கிறது இன்னும் கூடுதலா ஒரு அம்சத்தை நம்ம கவனிக்கணும். இவங்க ஒடுக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, எண்ணிக்கையில் ரொம்ப சிறுபான்மை சமூகமாகவும் இருக்கிறாங்க. அது எண்ணிக்கையில் சிறுபான்மையாகவும் இருக்கும்போது அவர்களுக்கான பலம்ங்கிறது சமுதாயத்துல இன்னும் கொஞ்சம் குறையுது. மருத்துவ சமூகம், முடிவுற்ற சமூகம்ங்கிறது ஒடுக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறாங்க சாதிய கட்டமைப்பில். அதே சமயம் எண்ணிக்கை பெரும்பான்மையாகவும் இருப்பதில்லை. இப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள்னா தென் தமிழகம், வட தமிழகம், கடைமடைன்னு எல்லா இடத்துலயும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கணிசமா இருக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்கள், அட்டவணை பிரிவுல இருக்கிற மக்கள் வந்து எல்லா பகுதியிலும் கணிசமா இருக்காங்க. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகையில 23-24 விழுக்காடு வருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த
பெரும்பான்மை எண்ணிக்கை கூட இந்த மக்களுக்கு அந்த பலம் கூட இல்லைங்கிறது ஒரு கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டிய செய்தியான்னு கேக்குறேன். அதாவது அந்த சமூக அந்த ஜாதி பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மைனாரிட்டி தான், எண்ணிக்கை குறைவாக தான் இருக்காங்க. ஆனா இது வந்து அந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் நியாயம் கேட்கணுமா? இவ்வளவு தமிழ்நாட்டுல 7.5 கோடி மக்கள் இருக்கிறோம், 7.5 கோடி மக்கள்ல ஒரு குழந்தை, இது போன்ற ஒரு 100 கணக்கான குழந்தைகள், இந்த 100 கணக்கான குழந்தைகளும் 7.5 கோடி மக்களினுடைய சொத்து தானே, 7.5 கோடி மக்களினுடைய குழந்தைகள் தானே அவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஜாதி சார் ஒரு அந்த அந்த பெண் குழந்தைக்கு இன்னைக்கு நியாயம் கேட்கறாங்க, போராடுறாங்க, அது ஒரு ஜாதி சார்ந்து. ஏன்னா யாருமே கேட்கல, ஆகவே நாங்களாவது கேட்கறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு எல்லா தரப்புல இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் நியாயம் கேட்க வேண்டியவர்களாக நாம இருக்கிறோம். ஆகவே இந்த குற்ற பின்னணிக்கு ஒரு ஜாதிய அடையாளம் நாம வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான முன்னுதாரண சம்பவம். நுங்கம்பாக்கத்துல, நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல சுவாதி படுகொலை நடந்தது. அது வந்து குற்றவாளி யாருன்னே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உயர் சாதி பிரிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. எங்க உயர் சாதி பெண்களுக்கு யாருமே போராட்டம் நடத்தல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை அது அல்ல. நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதியிலிருந்து, ஆகவே இந்த குழந்தைக்கும் கலைவாணிக்கும் அதே மாதிரிதான் எல்லாரும் போராடுறோம். என்ன பிரச்சனைனா ஒரு நீதிமன்றமே வந்து நீதி வழங்கல. இப்போ ஒரு ஆதாரங்களை காவல்துறை வந்து திரட்டி கொடுக்குறாங்க, வந்து மின்சார வயர் மூலமாக மூக்களையும் வாய் மூலமாகவும் மின்சாரத்தை பாய்ச்சிதான் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு மருத்துவ ரிப்போர்ட்டும் சொல்லுது. இதையெல்லாம் பார்த்த பிற்பாடு கூட அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று வருகிற பொழுது, அதுல அந்த குழந்தையினுடைய உறவினர்களாக இருப்பவர்கள், அந்த முடிதிருத்தக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், நாம தனித்து விடப்பட்டோமோ, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு, இதுக்கு நியாயம் நீதிமன்றத்தை நம்பினமே, நமக்கு ஏன் நீதி கிடைக்கல அப்படிங்கிற முறையில தான் அவங்க மாநில அளவுக்கு ஒரு பெரும் போராட்டத்தை அவங்க முன்கை எடுத்திருக்காங்க. அந்த ஒற்றுமைங்கிறது பாராட்டப்பட வேண்டியிருக்கு. அவர்களுடைய உணர்வை நாம் உள்வாங்கி கொண்டு மற்ற இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த குழந்தைக்கு நியாயம் கேட்பவர்களாக நாம் முன்னிற்க வேண்டியது இருக்கிறது. அப்படிதான் நம்ம அந்த பிரச்சனையை நம்ம பாக்குறோம், அதை முன்கை எடுக்கிறோம். நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டாங்க, வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பொது வழியில இன்னும் இந்த காலத்திலயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். சுவாதிக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போனாரு, உங்களை போன்ற இடதுசாரிகள், பெரியார் அமைப்புகள், பெண்ணி அமைப்புகள் எல்லாருமே போராடினாங்க. அதை யாருமே அவங்க இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் நம்ம பார்க்கல. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைக்கும் நாங்க பாக்குறோம் நீங்க சொல்றீங்க. ஆனா சமூகத்தினுடைய பொது புத்தியில் அந்த சுவாதி அவர்களை பார்த்த அளவிற்கு தான் சமுதாயம் இந்த சாதாரண அந்த முடிவெட்டும் தொழிலாளியின் பொண்ணுக்கு ஏற்பட்டதையும் பாக்குறாங்களா? அந்த ஆதரவு அந்த அனுதாபம் இந்த குழந்தைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெல்லி நிர்பயால நடந்தப்ப இந்தியா முழுவதும் அதிர்ந்த அளவுக்கு இது போன்ற எளிய பிள்ளைகளுடைய மரணம் நடைபெறும் போது அதே மாதிரி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க அனுபவத்துல இது மக்கள் வந்து மக்கள் பார்வை எப்படி இருக்குங்கிறது இரண்டாவது பட்சம். ஆனா முதல்ல அரசு தரப்பு பார்வை எப்படி இருக்கு, அதிகாரிகள் தரப்பு பார்வை எப்படி இருக்கு, நிர்வாகத்தினுடைய தரப்பு பார்வை எப்படி இருக்கு, ஊடகம், பத்திரிகைகள் இவர்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டால் நிச்சயமா சொல்ல முடியும், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அவ்வளவா கண்டுக்கிறது இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மைதான். ஏன்னா இவங்கதான் இந்த பிரச்சனையை சமூகத்தினுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இப்போ அரசு தரப்பில் இந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாரபட்சமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை உறுதியா நான் சொல்ல முடியும். சமூகத்தினுடைய பொது புத்தி உளவியல் ரீதியாகவும் அரசாங்க தரப்பில் இருந்தும் குறிப்பாக ஊடகங்கள் நாளேடுகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாரபட்சமா இருக்கு. ஊடகங்கள்லாம் வளர்ந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப என்ன ஒரு சின்ன நிகழ்வுனாலும் ஊடகங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு ஒரு சமூக அமைப்பில் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகம் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பிரச்சனையை இறுதி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கடமையை, பணியை அரசை நோக்கி விமர்சனம் வந்தாக்கா உடனே இவங்களும் திசை திரும்பிக்கிறாங்க. சில பிரச்சனைகள்ல எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா பிரச்சனைகளும் அவ்வாறு எடுக்கப்படுகிறதானா இல்ல. பொதுவாக நம்முடைய சமூக அமைப்பு ஏற்கனவே நம்ம பேசிய அடிப்படையில
இது ஒரு பாரபட்சமான, ஏழைக்குன்னா ஒண்ணு வசதியானவங்களுக்குன்னா ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனை இருக்கு பாருங்களேன். அதுல இருந்துதான் இந்த பிரச்சனையும் பாக்குறாங்க. அதுலயும் குறிப்பாக பெண் குழந்தைகள் அப்படின்னா ஆணுக்கு பெண் கீழே. அப்போ ஒரு பெண்ணினுடைய இறப்பு என்பது ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் அதுக்கப்புறம் பெண் குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. இதுவே ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் ஒப்பிட்டால் ஆண் இறந்து போனா அதிகபட்சமாக கவலைப்படக்கூடியவர்கள், இந்த பெண் இறந்து போனால் ஒரு குறைந்த நாட்கள் தான் உங்களுடைய கவலையும் வருத்தமும் இருக்கு. அதை விட்டுட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுறாங்க. ஆகவே பெண்ணை ஒரு உயிராக ஒரு மனுஷியாக சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் இந்த சமூக அமைப்புல இல்லை. ஆகவே அந்த உயிர் பறிபோகிற பொழுது அதை ஒரு வழி நிறைந்த உணர்வாக இந்த சமூகம் பாரபட்சமாக தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி சரியானதுன்னு நான் பார்க்கறேன்.